நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 27 தேதி, ஆண்டின் பொது காலம், 3வது வாரம், புதன்கிழமை. நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1-20 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்று ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமையில் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்து, இதோ கேளுங்கள், விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமாய் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண்ணில்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 பேரோடு சேர்ந்து கொண்டு ஊமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கவர்களுக்கோ எல்லாம் ஊமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற ஊமைகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் இந்த உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தின் மூலமாக விதைப்பவர் ஓமையின் மூலமாக இயேசு சாலச்சிறந்த கருத்தை நமக்கு எடுத்து இயம்புகின்றார். இறையாட்சி என்னவென்று பல ஓமையில் மூலமாக இயேசு தம்முடைய மக்களுக்கு எடுத்து கூறுகின்ற இந்த ஓமைகளை பார்க்கின்ற பொழுது, இந்த விதைக்கப்படுகின்ற விதையானது இறை வார்த்தை குறித்து காட்டுகின்றது என்பதை தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இறைவன் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே ஊன்றப்பட வேண்டும். அவ்வாறு ஊன்றப்படுகின்ற பொழுது
30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிலே உருவாகின்றது என்பது உண்மை. ஆகவே நாம் இந்த இறைவார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? இறைவார்த்தையை உட்கிரகித்து கொள்ள வேண்டும், இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவார்த்தை நம்முடைய சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே தடைகள் ஏற்படலாம். அந்த தடைகள் அனைத்தையும் நாம் களைந்து விட வேண்டும். இந்த விதையானது முளைப்பதற்கு எது தடையாக இருந்ததோ அவையெல்லாம் அகற்றப்படுகின்றன. நல்ல நிலத்திலே விழுகின்ற இந்த விதையானது 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் கொடுக்க முடிகின்ற பொழுது அதுவே சாலச்சிறந்த ஒன்றாக இயேசு கருதுகின்றார். ஆகவே அனைத்து தடைகளையும் அழித்துவிட்டு புதிய ஒரு இதயத்தையும் புதிய ஒரு உலகத்தையும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் அதிலே அனைத்து தடைகளையும் கடந்து இயேசு கொடுக்கின்ற அந்த வாழ்வினையும் இயேசு கொடுக்கின்ற அந்த புதிய நம்பிக்கையும் நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாமும் சிறந்த மனிதர்களாக உருமாற்றம் பெறுவோம் என்பதுதான் இன்றைய நாளின் சிந்தனையாக இருக்கின்றது. ஆகவே தடைகளை தகர்த்தெறிப்போம். தகர்த்தெறிந்து ஒவ்வொரு செயல்களிலும் இறைவன் செயல்படுமாறு நாம் உருவாக்குவோம். இதன் மூலமாக நாம் கடவுளுடைய ஆட்சியை இந்த உலகிலே இந்த மண்ணிலே பரப்புகின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதோ இந்த ஜபத்திலே கலந்து கொள்வோம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய உள்ளத்திலே ஊன்றப்படவும் எப்பொழுதும் நாங்கள் உமக்கு உகந்த மக்களாக, உமக்கு ஏற்ற மக்களாக தடைகளை அனைத்தையும் தாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு கடந்து வருவதற்கு ஆற்றலை தாரும். உம்முடைய இறை பிரசன்னமானது எங்களோடு இருந்து எங்கள் இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தி செல்வதாக. ஆமென்.